எல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடி மடம் ஜெபிக்கின்றோம். இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மேற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி 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 The one who stands firm to the end will be saved. மத்தேயு 10:22 இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரி அன்பான தொலைக்காட்சியின் விசுவாசிகளே, முடியப்பரின் வாழ்வும் மரணமும் நமக்கு தரும் செய்தி, இறைப்பணிக்கான தாகமும் அவற்றில் நம்மை துன்புறுத்துவோரை மன்னிக்கும் தியாகமும். இதற்கு அருமையான மேற்கோள் தெர்த்துலியன், திருச்சபையினுடைய மிகப்பெரிய அந்த ஆதிகாலத்தில் மிக மூத்த ஒரு அறிஞர் கூறுகின்ற வார்த்தைகள், த பிளட் ஆஃப் மார்ட்டர்ஸ் இஸ் அ சீட் ஆஃப் தி சர்ச். லத்தீனிலே சாங்வினம் மார்த்திரும் செமன் கிறிஸ்தியானோரும். அர்த்தம் என்ன? வேத சாட்சிகளின் இரத்தமே திருச்சபையின் விதை. ராஜாஜி தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர், அவர் சொல்வாராம், டேய் கிறிஸ்துவங்களை துன்புறுத்தாதடா, அவங்க மூட்டைப்பூச்சி மாறி நசுக்குனா, ஒரு மூட்டைப்பூச்சி நசுக்குனா பல மூட்டைப்பூச்சிகள் உருவாகும் தெரியுமா, ஒரு கிறிஸ்துவன் துன்புறுத்தப்பட்டால் பலர் உருவாக்கப்படுவார்கள், ஏனென்றால் அவர்கள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள். இதுதான் ஆதிகால திருச்சபையில் நாம் பார்க்கின்ற ஒரு யதார்த்தமான அனுபவம். எவ்வளவுக்கு அதிகமாக திருச்சபை வேதனை அனுபவிக்கிறதோ, தி சஃபரிங் சர்ச், அவ்வளவுக்கு அதிகமாக அது வளரும். நீரோ மன்னன் தலை பீத்துக் கொள்கிறான். ஏன் தெரியுமா? அவன் எவ்வளவுக்கு அதிகமாக அவர்களை கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தினால் பயந்து கொண்டு யாரும் கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டார்கள் என்ற நினைப்பு. கொலோசியம் இன்றும் இருக்கிறது. ரோமைக்கு சென்றால் பார்க்கலாம், பாதி அழிந்த நிலையில் இருக்கின்ற ஒரு ஆம்பி தியேட்டர், ஒரு ஸ்டேடியம். அங்குதான் கிறிஸ்துவர்கள் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் மீது எண்ணெய் ஊற்றி எரியும் விளக்குகளாக எரிந்தார்கள், சிங்கங்களுக்கும் புலிகளுக்கும் அவர்கள் இரையாக்கப்பட்டார்கள். இதையெல்லாம் பார்த்து கழித்து ரசித்தன மேல்வர்க்கம். கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். யாரும் பயப்படவில்லை, ஓலமிடவில்லை, அழவில்லை, மாரடிக்கவில்லை, அந்த அரசனை தூற்றவில்லை. மாறாக எல்லாரும் சாகும் வரைக்கும் பாடிக்கொண்டே இருந்தார்கள். அதுதான் நீரோ மன்னனுக்கு புரியவில்லை. அவங்க பாடக்கூடாது, இன்னும் சித்திரவதையை உக்கிரப்படுத்து, எவ்வளவு உக்கிரப்படுத்தினாலும் பாடிக்கொண்டே இருந்தார்கள். அவன் ரூம்ல இருப்பான், பாட்ட சத்தம் கேட்கும், பாடுகிறார்களே பாடுகிறார்களே என்று தலையை பீத்துக் கொள்வானான். நான் டிவைன் ரெட்ரீட் போயிருந்தேன் சாலக்குடிக்கு. ஒரு முறை ஒரு அனுபவத்தை பெறலாமே என்று
தமிழ் தியானம் முடிந்து விட்டது. நாங்கள் எல்லாம் அறைக்கு வந்து 10 மணிக்கு படுத்துட்டோம், படுக்கிறோம். பக்கத்தில் மலையாள கூட்டம், மலையாள பிரசங்கம் நடக்குது. ஏறக்குறைய எல்லாம் ஆயிரக்கணக்கில் அங்கு பங்கு பெறுவர்கள். அந்த சமயத்தில் ஒரு 10,000 பேர் கேரள மக்கள் மலையாளத்திலே பிரசங்கம் நடக்குது, அங்கே நடக்குது. அவங்க பாடுறாங்க, அந்த 10,000 பேரும் பாடுகிற சத்தம் அப்படியே மேலெழுவி அந்த பாட்டு சத்தம் கேட்கும்போது இதுதான் டிவைன். எங்கேயோ வானகீதம் பாடுற மாதிரி ஒரு அனுபவத்தை பார்த்தேன். என்ன அருமையாக! அதுதான் அந்த நீரோ மன்னனுக்கு தலை பித்து கொள்ளுகின்ற ஒரு பைத்தியம் பிடிக்கின்ற நிலைக்கு உள்ளாக்கப்பட்டான். எப்படி இவ்வளவு சித்திரவதை செய்தாலும் அவர்கள் துதி பாடிக்கொண்டிருக்கிறார்களே, அவனுக்கு தெரியுமா? வேத சாட்சிகள் ரத்தம் திருச்சபையின் விதை, செமன் கிறிஸ்தியானோரும் சாங்கிவினும் மார்த்திரம், த பிளட் ஆஃப் மார்டர்ஸ் இஸ் த சீட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. சென்ட் ஜான் கிறிஸ்டோஸ்டம் கோட்ஸ், ஜீசஸ் டீச்சர்ஸ் இஸ் டிசைபிள்ஸ் தட் த விக்டரி இஸ் இன் சஃபரிங் ஈவில் ஃபார் த சேக் ஆஃப் குட். ஆல் ஹி ப்ராமிசஸ் தெம் இஸ் தட் தே வில் சஃபர் வித் ஹிம் தி அட்மோஸ்ட் இல்ஸ். நல்லதை அடைய தீமையான பல துன்பங்களை அனுபவிப்பதில்தான் உண்மையான வெற்றி அடங்கியிருக்கிறது என்பதைத்தான் இயேசு தம் சீடர்களுக்கு போதித்தார். அவரின் அனைத்து துன்பங்களிலும் அவர்கள் உடன் பங்காளிகளாயிருப்பர் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். எவ்வளவு தியாலஜி ஃபிலாசபி இதெல்லாம் சொன்னாலும் நம்ம மக்களுக்கு புரியாது. ஒரு சாதாரண தமிழ் படக்கதை, அந்த ஹீரோ துன்புறுத்தப்படுவான், வேதனைக்குள்ளாக்கப்படுவான், ஐயோ ஐயோன்னு துடிப்பாங்க. அவன் ஜெயிக்கும் போது கைத்தட்டி சிரிப்பாங்க, ஆ ஜெயிச்சு விட்டான், அந்த வில்லனை வென்று விட்டான். அதுதானே, அதுதான் உலகம். தீபாவளி என்ன? நரகாசுரனை கொன்றது தானே தீபாவளி. தீமைகள் அழிய வேண்டும். அந்த தீமைகளை அழிப்பதற்கு பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் வெல்ல வேண்டும். அப்படித்தான் விசுவாசம். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். 1 பேதுரு 2:21. அவருடைய அடிச்சுவடுகளை, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். ஹேட் கேனாட் டிரைவ் அவுட் ஹேட், ஒன்லி லவ் கேன் டிரைவ் அவுட் ஹேட். மார்ட்டின் லூத்தர் கிங். என்ன அர்த்தம்? தீயை தீயால் அணைக்க முடியுமா? முடியாது. தீ அணைக்க வேண்டும் என்றால் தண்ணீர் ஊற்றினால்தான் அணையும். அதே போன்றுதான் வெறுப்பை வெறுப்பால் அடைக்க முடியாது, வெறுப்பை அன்பால் தான் அடைக்க முடியும். ஆகவே இயேசு கூறுவது, உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதுதானே திருக்குறளும் சொல்லுது, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவரான நன்னயம் செய்தல். அருமை! இதெல்லாம் ஒப்புவித்து பார்க்க வேண்டும். அந்த 1.5 அடி செய்யுள்ள குறளில் இதே கருத்தை கொடுக்கப்படுகிறது பாருங்கள். உனக்கு துன்பத்துகிறார்களா, அவளுக்கு நன்மை செய், அவர்கள் நானும் நன்னயம் செய். ஐயோ நாம் அவர்களுக்கு துன்புறுத்தினாலும் நாம் நன்னயம் செய்கிறோமே. எனக்கு உடனே ஒரு இங்கே அனுபவம் வருது. அந்த அனுபவம் என்ன? அரியாங்குப்பத்தில் இருக்கும்போது சக்கிரிஷ்டனுக்கும் மனோ அம்மாவுக்கும் ஒத்து போகாது. எளியும் பிள்ளை மாதிரி சண்டை. ஒரு நாள் அவர் மண்டையில் அடிபட்டுச்சு, ஏதோ கம்பி கிழிச்சிருச்சு. பிள்ளை ஓடி போய், அவள் கொஞ்சம் நர்சிங் எல்லாம் படித்த பிள்ளை, ஓடி போய் ஒரு பிளேடு எடுத்து அதை சேவ் பண்ணிவிட்டு உடனே அந்த கட்டுக்கு காயம் போட்டு மருந்து போட்டு கட்டினான். அந்த மனுஷன் அப்படியே கண்ணில் தண்ணி, ஆஹா நான் இந்த பிள்ளைய திட்டுனேனே, இந்த பிள்ளையை நான் இப்படியெல்லாம் ஏசினேனே, அதெல்லாம் மனதில் வைக்காமல் எனக்கு உதவி செய்கிறாளே. அதுதான் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நானும் நன்னயம் செய்தல். அவர் வெட்கப்படும்படி நாம் நன்மை செய்ய வேண்டும். ஆகவே தீமையா, தீமை செய்கிறாங்களா, டோன்ட் வரி, நன்மை செய். இருகோடுகள் தத்துவம் என்ன? ஒரு கோட்டை அழிக்காமல் சிறிதாக்கணும். எப்படி முடியும்? பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடு, ஆட்டோமேட்டிக்காக அது சின்ன கோடை ஆகிடும். ஆகவே இதுதான், நீ உன்னுடைய நன்மைத்தனத்தை அதிகரி தீமை குறைந்துவிடும். ஜெபம், லார்ட் ஜீசஸ் யூ ஆர் கமிங் இன் த ஃப்ளஷ் டு ரிடீம் அஸ், கிவ்ஸ் அஸ் காஸ் ஃபார் கிரேட் ரிஜாய்ஸிங் ஈவன் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ட்ரையல்ஸ் அண்ட் பெயின்.
Help me to patiently and joyfully accept the hardships, adversities and persecution which come my way in serving you. Strengthen my faith and give me courage that I may not shrink back from doing your will. ஆண்டவராய் இயேசுவே, எம்மை மீட்க மனுவுரி எடுத்த உம் வருகை எமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உமக்கு பணிபுரிவதில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் நாங்கள் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்ள உதவியருளும். எம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், மனத்திறன் தாரும். உம் சித்தத்தை நிறைவேற்றுவதில் மறுளாமலும் மிரளாமலும் பின்வாங்காமலும் இருக்க உதவும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.